2024 நீட் எக்ஸாம் எழுத போகிறவங்களா நீங்க? பயாலஜி ரிவைஸ்டான சிலபஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ முக்கியமாக இதில் 360 out of 360 எடுத்துட முடியுமா? அதுக்கு ஏதாவது சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு கேட்குறாங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஜென்ரலாக இந்த மாதிரி ரிவைஸ்டான சிலபஸாக இருக்கட்டும், இல்லை எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ரிவைஸ்டான சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்னுடைய டாபிக்ஸை உட்காந்து நல்லா படிங்க, ஃபஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் திங் என்னென்னா, அந்த சிலபஸ் கவராக இருக்கக்கூடிய புக் சோர்ஸ் என்னென்னு தேடுங்க. எல்லாருக்கும் தெரியும் NCERTs. ஆனால் டவுட் என்னென்னா, நியூவா ஓல்ட் புக்கா? ஸோ நான் எதை ப்ரிஃபர் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 months ட்ராவல் ஆகிருக்கும். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பழைய புக்கை சிலர் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, சிலர் புது புக்கை யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ நம்ம இந்த புக்கெல்லாம் எதுன்னு பார்க்காம சிலபஸ் கவராக இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் கவராக இருக்கக்கூடிய சோர்ஸ் எதுன்னு பார்க்குறது தான் புத்திசாலித்தனம். நீங்கள் ஒரு ஸ்மார்ட்டான ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா இது தான் பண்ணணும். எந்த டாபிக் சிலபஸில் இல்லையோ அது நீங்கள் படித்த புக்கை, அதில் ஓல்டு புக்காக இருக்கட்டும் இல்லை புது புக்காக இருக்கட்டும், நீங்கள் ஓல்டு புக்கை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா, சிலபஸில் இல்லாத டாப்பிக்கை அங்கே படிக்காதீங்க. புது புக்கை படிச்சுட்ருக்கீங்களா, சிலபஸ் ஏதாவது இன்க்ளூட் பண்ண மாதிரி இருந்ததா அதை ஓல்டு புக்கிலேருந்து எடுத்து படிங்க. ஸோ ஏதாவது ஒரு சோர்ஸை ப்ராப்பராக சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது. சிலர் வந்து புது புக்கவே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னும், இல்லை ஓல்டு புக்கு ஃபுல்லாகவே நான் படிப்பேன் அப்படின்னும் ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜிக்கு உள்ளே போகாதீங்க. ஏன்னா சிலபஸ் ஃப்ரேம் பண்ண அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் தான் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரக்கூடிய டாப்பிக்காக இருக்கும். இப்போ நியூ புக்கில் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில டாபிக்ஸ் சிலபஸில் மிஸ் ஆகிருக்கிறது மிஸ் ஆகிருக்கு, ஆக்சுவலி அங்கேயும் மிஸ் ஆகிருக்கு, புக்கில் கொடுக்கல. அப்போ நம்ம பழைய புக்கில் அந்த டாபிக்ஸ் இருந்தால் அதை கவர் பண்ணிக்கோங்க. பட் ஒரு சோர்ஸை கண்டினியூஸாக படிங்க, படித்த புக்கை ரெஃபர் பண்ண ஆல்ரெடி எடுத்து ப்ரிப்பேர் பண்ண அந்த நோட்ஸை திரும்பவும் படிங்க. எந்த புக்கை நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த புக்கை கண்டினியூ பண்ணுங்கள். தயவு செஞ்சு இதுக்கும் அதுக்கும் மாறிக்கிட்டே இருக்காதிங்க. ஏன்னா நம்ம மாறும்போது நம்ம என்ன ஓட்டங்கள் வந்து திரும்ப திரும்ப வந்து நம்ம நியூவாக வந்து யோசிச்சுட்டே இருக்கணும். அப்போ அது ஒரு மெமரியை கண்டிப்பாக அது டிஸ்டர்ப் பண்ணும், ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷனை கண்டிப்பாக அது டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நீங்கள் சைக்கலாஜிக்கலாக இந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்றது உங்களுடைய மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுல முக்கியமான ரோலை இது ப்ளே பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சிலபஸை அகைன் அண்ட் அகைன் ரீட் அவுட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் கவர் ஆகக்கூடிய ஒரு சோர்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. செகண்ட் ஒன், எந்த புக்கை படித்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய லைன்ஸ் கீவேர்ட்ஸ் எப்படியெல்லாம் க்வெஸ்சனாக வரும்னு யோசிக்கணும். தட் இஸ் பேசிக்கலி கொஸ்டின் ரைசிங் ஸ்கில்னு வச்சுக்கோங்களேன். சார் அது ஒரு கொஸ்டின் செட்டருடைய வேலை சார், அது என்னால் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக செய்ய முடியுமா நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா ஸ்கோர் நீங்கள் எடுக்க வேண்டியது. அப்போது சார் என்னால் அது எப்படி முடியும், நான் எப்படி ஒரு கண்டென்ட் என்னால் படித்து புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை கவர் பண்ண முடியும், அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை நான் செலக்ட் பண்ண முடியும், ஆனால் எப்படி நான் கொஸ்டின்ஸ் க்ரியேட் பண்ண முடியும், எனக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணுறது. ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மூலமாக சில கொஸ்டின் ரைசிங் ஸ்கில்ஸை நம்ம வளர்த்துக்கணும். சார் அது எப்படி சார் முடியும், கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் கொஸ்டினுடைய பேட்டர்ன் டெவலப் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நியூ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இங்கே எவால்வ் ஆனதை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் கொஸ்டின் பேப்பர்னுடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். அப்போது ஒவ்வொரு கொஸ்டினையும் திரும்ப திரும்ப படிக்கும்போது அந்த கொஸ்டின் நாலேஜ் உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட்டை படிக்கும்போது ஓகே இந்த கண்டென்ட்டில் இப்படி ஒரு கொஸ்டின் வரலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். உங்களுடைய ஓனாகவே நீங்களே அது யோசிக்க ஆரம்பிக்கணும். அது எப்போ வரும்னா கொஸ்டின்ஸை நல்லா படித்து புரிஞ்சுக்கும் போது தான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் படிக்கிறதால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று, எத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, நம்ம படிக்கிற கண்டென்ட்டை இப்படி ஒரு கொஸ்டினாக வரலாமான்னு யோசிக்கிற திறமை உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நல்லா படிங்க. இது செகண்ட் ஸ்ட்ராட்டஜி. இதன் மூலமாக நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸை எழுதி பழகுங்க. நீங்களே ஒரு கண்டென்ட்டை படிச்சுட்டு அந்த கண்டென்ட்டில் நிறைய சென்டென்சஸ் இருக்கா, அந்த சென்டென்ஸ் ஒரு மீனிங்கோடு இருக்கா, அப்போ அது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக வரலான்னு யோசிங்க. அதே நேரத்தில் ஒரு அனலிட்டிக்கலான ஒரு கண்டென்ட் இருக்கா,
அது ஒரு அசஷன் ரீசனாக கொஸ்டினாக கேட்கறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கும், எது அசஷனாக வரலாம் எது ரீசனாக வரலான்னு யோசிங்க. நெக்ஸ்ட், நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கா, நிறைய கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களா, நிறைய டைப்ஸ் இருக்கா, அப்போது அந்த இடத்துல இந்த ஏபிசிடி ஆல் தி அபோ இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வருமானு யோசிங்க. இல்லை ஒரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா, அப்போது அந்த இடத்துல ஒரு மேட்ச் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் எப்படி வரும்னு யோசிங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் அந்த கண்டென்ட்டை படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எப்படி க்வெஸ்சனாக வரும்னு யோசிக்கிற அந்த திறமை உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அண்ட் ஃபைனலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் எழுதின க்வெஸ்சன்ஸை நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறதை தாண்டி மற்ற ஒரு நல்ல புக் சோர்ஸ், ஒரு எம்சிக்யூ சோர்ஸ் எதுவானாலும் இருக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்ஸில் நிறைய என்சிஆர்டி லைன் பை லைன் பேஸ் பண்ணி நிறைய சோர்ஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது. அதை நீங்கள் ஒரு லெசனை படிக்கும்போது ஒரு கண்டென்ட்டை எவ்வளோ நீங்கள் ஸ்ட்ராங்காக புரிஞ்சு வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு க்வெஸ்சனுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் யூட்டிலைஸ் பண்ண முடியுது, உங்களுடைய ப்ரீ எக்ஸிஸ்டிங் நாலேஜை நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு க்வெஸ்சனுக்கு ஏற்ற மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்றத என்ரிச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு எம்சிக்யூ சோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களும் ஓனாக எழுதி பழகுங்க, நிறைய டெஸ்ட்டை எழுத பழகுங்க. ஒரு லெசனை நீங்கள் எந்த அளவுக்கு டெஸ்ட்டு அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகும். அந்த லெசனில் நீங்கள் மாஸ்டர் ஆகணும். எந்த லைன் அந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதில் இந்த லைன் இந்த டேர்ம் இருக்குது, இந்த கீவேர்ட்ஸ் இருக்குது, இப்படி ஒரு சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஸோ நிறைய க்வெஸ்சன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனில் படிச்சுட்ருக்கீங்களா, இப்போது ஒவ்வொரு வாரமும் உங்கள் இன்ஸ்டியூஷனில் ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாங்களா, டெஸ்ட் எழுதி முடித்ததுக்கப்புறம் கீஸை அனலைஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த க்வெஸ்சன் இன்கரெக்டாக இருக்குது அப்படின்றத தேடுங்க. அந்த டாபிக் எதுன்னு கண்டுபிடிச்சி ஒரு நோட்புக்கில் அதை எழுதிக்கிட்டே வாங்க. ஏன்னா அப்கமிங் டெஸ்ட்டில் அதே லெசன்லேருந்து சில க்வெஸ்சன்ஸ் வரும்போது எந்த டாப்பிக்கை நீங்கள் சரியாக படிக்கலையோ அந்த டாப்பிக்கை திரும்ப படிக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எது சரியாக படிக்கலையோ அது தான் நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த ஒரு கண்டென்ட்டை உங்கள் க்வெஸ்சன் தான் சொல்லும். க்வெஸ்சன்ஸை விட வேறு யாருமே உங்களை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணவே முடியாது. வென் யூ ஆன்சரிங் ராங் க்வெஸ்சன், ஓகே, ஒருவேளை அந்த க்வெஸ்சன் ராங் ஆகுது அப்படின்னா அது ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது இல்லையோ, இல்லை அது யூட்டிலைஸ் பண்ணதுலையோ ஒரு சின்ன ஏதோ ஒரு விஷயம் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் என்ரிச் பண்ணுறதுக்கு நீங்கள் இது கண்டிப்பாக பண்ணியாகணும். டெஸ்ட் எழுதுறதுக்காக நம்ம ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், அந்த ஒட்டுமொத்த ப்ரிப்பரேஷனை ஒன் டேயில் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணணும். எப்படி நான் அந்த டெஸ்ட்டுக்கான கண்டென்ட்டை படிச்சிருக்கேன் அப்படின்றது அந்த டெஸ்ட் பேப்பர் தான் உங்களுக்கு சொல்லும். நீங்கள் இன்கரெக்ட் பண்ண ஒவ்வொரு க்வெஸ்சனும் உங்களுடைய வெரி குட் எவாலுவேட், அதுதான் ஒன்று உங்களை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இது சரியாக படிக்கலை, இது சரியாக புரிஞ்சுக்கல, இல்லை க்வெஸ்சன் படிக்கும்போது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டுருந்தீங்கன்னு அதுதான் உங்களுக்கு சொல்லும். அதனால் க்வெஸ்சன் பேப்பரை அனலைஸ் பண்ணி அது ரெலவெண்ட்டான மிஸ்டேக்கான அந்த டாபிக்ஸை கவர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது உங்களுடைய எவ்ரி வீக் வந்து மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ ஒரு ப்ரோக்ரஸிவ் ரிவிஷன் அப்படின்றது இதுதான். ஸோ ஒரு வாரம் அடுத்த வாரம் மார்க்கோட கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். அதே நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல லேக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை என்ரிச் பண்ணுறதுக்கான வேலையை நீங்கள் இதை வச்சு செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, கான்ஃபிடென்ட், கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட்டை என்றைக்குமே இழந்துடாதீங்க. மார்க்ஸ் கண்டிப்பாக ஒரு வாரம் கூடும், ஒரு வாரம் குறையும். கூடும்போது அதுக்கு இன்னும் என்ரிச் பண்ணுறதுக்கு வழி என்னன்னு பாருங்கள். குறையும் போது ஏன் குறைஞ்சதுன்னு ரீசனை கண்டுபிடிங்க, லேர்ன் பண்ணுங்கள். ஏன்னா லேர்னிங் டெஃபினட்டாக உங்களுடைய மிஸ்டேக்ஸை குறைச்சி உங்களுடைய